ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 33 கொல்லாமை 328வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். நன்று ஆகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்று ஆகும் ஆக்கம் கடை. நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. சான்றோர் என்றால் உயர்ந்த பண்புகளை உடையவர்கள், நன்றாக படித்தவர்கள், அறநூல்களை கற்று தெரிந்தவர்கள், மற்ற உயிர்களை மதிப்பவர்கள், தன் உயிரைப் போல மற்ற உயிர்களும் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் சான்றோர்கள். நல்ல பண்பு நலன்களை உடையவர்கள், அறச்செயல்களை செய்யக்கூடியவர்கள், அவர்கள்தான் பண்புடையவர்கள், சான்றோர் என்று சொல்லப்படுகின்றார்கள், சான்றோர் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சான்றோர்கள் இருப்பதனால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது. பண்புடையார் பட்டுண்டு உலகம், அகுதி நேர் மண்புக்கும் 50 மண். பண்புடையவர்கள் இந்த சான்றோர்கள் இருப்பதனால் இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது. இந்த உலகத்தை அழிப்பதற்கு எத்தனையோ பேர் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் தடுத்து உலகத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறவர்கள் நல்லவர்கள், பண்புடையவர்கள், சான்றோர்கள், அறிஞர்கள், அறவாணர்கள், அருளாளர்கள். இந்த அருளாளர்கள், பண்பாளர்கள், ஞானிகள், பெரிய பெரிய துறவிகள், இவர்களெல்லாம் நம்ம என்ன நினைப்பார்கள், ஐயோ இவர்களெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறார்களே, நாம் இந்த தீய செயலை செய்யக்கூடாது, உலகத்தை அழிக்க நினைக்கக்கூடாது என்று செய்த அணுகுண்டுகளையெல்லாம் அப்படி பதுக்கி வைத்திருக்கிறார்கள். நல்லவர்களெல்லாம் நம்மை திட்டுவார்கள் என்ற காரணத்தினாலே இந்த உலகை அழிப்பதற்கு வைத்திருக்கிற குண்டுகளையெல்லாம் அப்படியே வைத்திருக்கிறார்கள். துணிச்சல் வரவில்லை, நல்லவர்கள் நம்மை பழிப்பார்கள் என்று அப்படி வைத்திருக்கிறார்கள். உலகத்தை அழிக்காமல் உலகத்தை அழிப்பதற்கு எல்லா விதமான கருவிகளையும் செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் சான்றோர்கள் பழிப்பார்கள் என்ற காரணத்தினாலே, சான்றோர்களுக்கு நாம் விரோதியாகி விடுவோம் என்ற காரணத்தினாலே அதை பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். நன்றாகும் ஆக்கம் பெரிதினும் சில சான்றோர்களுக்கு இந்த தீய வினையை செய்வதனாலே நமக்கு பெரிய புகழ் கிடைக்கும், நிறைய பணம் கிடைக்கும், பெரிய வசதிகள் எல்லாம் கிடைக்கும் என்று கருதி சில சான்றோர்கள் தவறு செய்கிறார்கள். சில துறவிகள், சான்றோர் என்று பெயர் எடுத்து துறவி, ஆனால் அவர் பொருளின் மீது ஆசை வந்துவிட்டது. ஒரு 1000 ஏக்கர் நிலத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஒருவன் சொன்னான். அதற்காக என்ன செய்கிறார் இந்த துறவி, அந்த நன்மையை பெறுவதற்காக பரவாயில்லை அந்த கொலையை செய்யுங்கள் என்று இவரே அதற்கு உடன்படுகிறார். ஒரு சிலரை கொன்றுவிட்டால் இவ்வளவு ஏக்கர் நிலமும் நமக்கு வரும் என்று யாரோ சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் நம்முடைய துறவிக்கு, அவருடைய ஆசிரமத்துக்கு எழுதிவிடலாம், அறப்பணிகளுக்கு அதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று யாரோ சொல்லுகிறார்கள். இந்த நிலத்தை தருவதற்கு தடையாக இருப்பவர்கள் யார் என்றால் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சரி என்று சொல்லுகிறார் துறவி. அப்படிப்பட்ட துறவிகள் வாழ்கிறார்கள் இந்த உலகத்திலே. நமக்கு நன்மை தரும் என்று, எந்த ஒரு செயல் நமக்கு நன்மை தரும் என்றாலும், பெரிய மிகப்பெரிய நன்மை தரும் என்றாலும் கூட, இப்படிப்பட்ட உயிர் கொலை செய்கின்ற அந்த பாவத்தை செய்யக்கூடாது, துறவிகள் செய்யக்கூடாது. நன்று ஆகும் ஆக்கம் பெரிதெனினும், நன்று ஆகும் ஆக்கம், நல்லதே நமக்கு நடக்கும். அப்படிப்பட்ட பெரும் செல்வம் நமக்கு கிடைக்கப் போகிறது, நமக்கு நன்மைதான் விளையப் போகிறது, மிகப்பெரிய நன்மை கிடைக்கப் போகிறது. நம்முடைய ஆசிரமத்துக்கு, இந்த துறவிக்கு மிகப்பெரிய புகழ் கிடைக்கப் போகிறது, மிகப்பெரிய நிலம், பெரிய பெரிய அளவிலே மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நிலபுரம், ஒரு 1000 ஏக்கர் நிலம் வருகிறது என்று வைத்துக் கொண்டால், அதற்காக யாராவது ஒரு சிலரை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு சரி என்று சொல்கிறார் துறவி என்றால், அது மிகப்பெரிய பாவச் செயல். நன்று ஆகும் ஆக்கம் பெரிதினும், அது மிகப்பெரிய செல்வமாக்கு வரப்போகிறது என்றாலும் கூட, நல்லதே நமக்கு நடக்கப் போகிறது என்றாலும் கூட, துறவி அப்படிப்பட்ட தீய செயலை செய்யக்கூடாது. எந்த உயிரையும் கொன்று அதனால் வருகின்ற செல்வத்தை அடையக்கூடாது. செல்வத்தை கொடுத்தால் பெறலாம், ஒரு உயிரை கொன்று அந்த உயிர் அதனால் நமக்கு பயன் கிடைக்கிறது, நிலம் கிடைக்கிறது, வருமானம் கிடைக்கிறது, பணம் கிடைக்கிறது, நகை கிடைக்கிறது என்று சொன்னால், நிலம் கிடைக்கிறது என்று சொன்னால், அதற்கு துறவி உடன்படக்கூடாது. அந்த செயலை, அந்த பாவத்தை துறவி செய்யக்கூடாது. துறவி மட்டுமல்ல,
பெரிய பதவியில் இருக்கின்றவர்கள், வேறு சில ஆன்மீகவாதிகள், மதத்தலைவர்கள், சில ஆதியனங்கத்தினுடைய தலைவர்கள், சில மத போதகர்கள் இருக்கின்றார்கள். ஏதாவது பெரிய அளவிலே நன்மை வரும் என்றால் கொலை செய்வதற்கு கூட அவர்கள் உடந்தையாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் கண்டுபிடித்து அரசாங்கம் தண்டனை கூட வழங்குகிறது. இந்த காலத்திலே தினசரி பத்திரிகைகளை பார்க்கிறோம், அவர்கள் செய்கின்ற தவறுகளையெல்லாம் பார்க்கிறோம். நிச்சயம் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை உண்டு, அது துறவியாக இருந்தாலும் கூட. அதனால் தான் இந்த திருவள்ளுவர் சொல்கின்றார், நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்று ஆகும் ஆக்கம் கடை. இவர் எந்த பெரிய பெரிய துறவியாக இருந்தாலும், ஞானியாக இருந்தாலும், மதத்தினுடைய தலைவராக இருந்தாலும், போதகராக இருந்தாலும் கூட, இவர் செய்கின்ற செயல் ஒரு உயிரை கொல்லக்கூடிய ஒரு செயலாக இருந்தால் அது எப்படிப்பட்ட நன்மை கிடைத்தாலும் அதை அவர் செய்யக்கூடாது. அது அவருக்கு உண்டான பண்பு. அப்படித்தான் வாழ வேண்டும் துறவிகள் எல்லாம் என்று துறவிகளுக்கு அறிவுறுத்துகின்ற வகையிலே இந்த குறட்பாவை திருவள்ளுவர் படைத்திருக்கின்றார். துறவிகளுக்கு மட்டுமல்ல, இங்கு நாட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் எல்லாம், பெரிய பதவியில் இருக்கின்றவர்களும் இதை சிந்தித்து அதன்படி செயல்பட வேண்டும். எந்த உயிரையும் கொன்று எந்த பொருளையும் அபகரிக்கக்கூடாது என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.